விஜய் படங்கள் வெளிவரும் போதெல்லாம் எங்கிருந்தோ பறந்து வரும் உத்தரவுகள், அதை தொடர்ந்த தடங்கல்கள் பெரும் சிக்கலை உண்டு பண்ணும் அப்படத்திற்கு. சந்துக்குள்ளிருந்து திடீரென தலையை நீட்டி படத்திற்கு எதிராக கட்டையை போடுவார்கள். எல்லா போராட்டத்தையும் முறியடித்துதான் ஒவ்வொரு முறையும் அவரது படங்கள் திரைக்கு வரும். முக்கியமாக முன்னாள் முதல்வர் அமரர் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது விஜய் படங்களுக்கு விழுந்த கட்டைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதற்கு காரணம் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற பதட்டம்தான். வரும்போதே வாளை நறுக்க வேண்டும், யோசிக்கும் போதே அதை மண்ணோட மண்ணாக்க வேண்டும் என்ற அடக்குமுறைதான். ஆனால் ஒரு கட்டத்தில் அமைதியாகிவிட்ட விஜய் எதற்காகவோ காத்திருந்தார். எஸ் காத்திருந்தது வீண் போகவில்லை. ஜே உத்தரவில் விஜயை நசுக்கி வந்தவர் சசிகலா தான் என்பதால் சசிகலாவின் ரூட் கிளியர் ஆவதற்காகவும் காத்திருந்தார் விஜய். தன்னை சந்திக்க வரும் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட நிர்வாகிகளுடன் பேசும்போதெல்லாம் நல்ல நேரம் வரும்போது நான் சொல்றேன், அதுவரை பொறுமையாருங்க பிளீஸ் என்றே கூறி வந்தார். அந்த நல்ல நேரம் பிப்ரவரி 14 காலை 10:30 வந்து சேர்ந்தது அவருக்கு. சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் உள்ள போய்விட்டார். திரும்பி வர 4 வருஷங்களாகும். நாடு இருக்கிற அசாதாரண சூழ்நிலையில இதுதான் நாம் தேடிய நல்ல நேரம் என்று நினைத்திருக்கலாம். கடந்த சில தினங்களாக விஜயின் மூகலில் வித்தியாசம். சென்னை ECRல் அமைந்துள்ள ஒரு ஸ்டுடியோவில் அட்லி இயக்கும் படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது. அங்கு கடந்த 2 நாட்களாக விஜய் நற்பணி இயக்க மாவட்ட தலைவர்களை அவர் உணவு இடைவேளைகளில் சந்தித்து வருகிறார் விஜய். ஏதாச்சும் நடக்கும்,